ரெண்டுமே வகின்னு சொன்னா இரண்டு வகிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? குரானும் வகி ஹதீஸும் வகின்னு சொன்னா ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நீங்க பாத்தீங்கன்னா அந்த வித்தியாசங்களை நாம மூன்று வகையாக பிரிக்கலாம். எப்படி? முதல் விஷயம், அல் குர்ஆன்ல, குர்ஆன்ல பொறுத்த வரைக்கும் வார்த்தைகள் அல்லாவினால் தரப்பட்ட வடிவில் அப்படியே உள்ளது. குர்ஆன்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் அல்லாவால் கொடுக்கப்பட்டது. குர்ஆன்ல எந்த ஒரு வார்த்தையும் மனிதனுடைய வார்த்தை இல்லை, மற்ற யாருடைய வார்த்தையும் கிடையாது. அதுல யாருடைய வார்த்தை இருக்குது? அல்லாவுடைய வார்த்தை மட்டும்தான் இருக்குது. விளங்குதுங்களா? இது ஒண்ணு. சுன்னாவை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் ஹதீஸுகள்ல அல்லாவினால் தரப்பட்ட கட்டளைகளும் சட்டங்களும் அப்படியே உள்ளது. ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, அது அல்லாவுடைய வார்த்தையும் இருக்கும், ரசூல்லாவுடைய வார்த்தையும் இருக்குது, சஹாபாக்களுடைய வார்த்தையும் இருக்குது, தாபயின்களுடைய வார்த்தையும் இருக்குது. ஹதீஸுகளை தொகுத்தாங்க பார்த்தீங்களா, ஹதீஸ் கலை வல்லுநர்கள் இமாம்கள், அவருடைய வார்த்தையும் இருக்குது. குரானை பொறுத்த வரைக்கும் என்ன? எல்லாமே அல்லாவுடைய வார்த்தை தான், வேற யாருடைய வார்த்தையும் இல்லை. ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, ஹதீஸுகள் அல்லாவுடைய வார்த்தையும் இருக்குது, நபிகள் நாயகம் சாஸ்முடைய வார்த்தையும் இருக்குது, சஹாபாக்களுடைய வார்த்தையும் இருக்குது, தாபேன்களுடைய வார்த்தையும் இருக்குது, இமாம்களுடைய வார்த்தை, ஹதீஸுகளை தொகுத்த இமாம்களுடைய வார்த்தையும் இருக்குது. இதுதான் என்ன முதல் வித்தியாசம். அதற்கடுத்து இரண்டாவது வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல் குர்ஆனை ஓதுவதனால் நன்மை என்பது என்ன செய்யப்பட்டிருக்கு? நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, குர்ஆனை ஓதுனா இவ்வளோ நன்மை அப்படின்றது என்ன செய்யப்பட்டிருக்கு? ஒரு எழுத்துக்கு 10 நன்மைன்னு சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கு? நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. ஆனா ஹதீசுகளை பொறுத்த வரைக்கும், சுன்னாவை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, ஹதீசுகள் இத்தனை ஹதீச படித்தா உங்களுக்கு இவ்வளவு நன்மைன்னா என்ன செய்யப்படல? நிர்ணயம் செய்யப்படலாம். ஆனா என்ன, ஹதீசுகள் படி செயல்பட்ட நன்மை இருக்குது. குர்ஆன ஓதுனாவே என்ன செய்யும்? நன்மை கிடைக்கும். ஹதீசுகளை பொறுத்த வரைக்கும் நன்மை என்பது நிர்ணயம் செய்யப்படல, ஆனா அதன்படி செயல்பட்ட, அதை அறிந்து செயல்பட்ட அதற்கு நன்மை இருக்கிறது. இது என்ன இரண்டாவது வித்தியாசம். அதுக்கடுத்து மூணாவது வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல் குர்ஆனை போன்ற வசனங்களை கொண்டு வருவதற்கு என்ன செய்யப்பட்டது? சவால் விடப்பட்டது. இந்த குர்ஆனை மாதிரி நீங்க ஒரு 10 அத்தியாயங்களை கொண்டு வாங்க, இந்த குர்ஆனை மாதிரி ஒரு அத்தியாயங்களை கொண்டு வாங்க, அல்லது குர்ஆனை மாதிரி ஒரு வசனத்தையா நீங்க கொண்டு வாங்கன்னு சொல்லி என்ன செய்யப்பட்டது? சேலஞ்ச் விடப்பட்டது, சவால் விடப்பட்டது. அப்படிப்பட்ட சவால் என்ன செய்யப்படல? ஹதீஸுகளுக்கு விடப்படலை. அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா, எத்தனையோ பொய்யர்கள் என்ன செய்தாங்க? ஹதீஸுகளை இட்டு கட்டினாங்க. ஆனா குர்ஆனை பொறுத்த வரைக்கும் கொண்டு வந்தாங்க. அல்ஃபீல், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் என்னென்ன, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், என்ன வசனம் தெரியல உங்களுக்கு? யானை படையை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப சில பேர் என்ன பண்றாங்க, அல்லாஹ் யானையை பத்தி சொல்றானா? அல் ஃபீல் யானை, மல் ஃபீல் யானைனா என்ன, லஹு குர்தூம், அதுக்கு ஒரு தும்பிக்கை இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் என்ன செய்தாங்க? கொண்டு வந்தாங்க. ஆனால் என்ன செய்யப்பட்டது? அது அன்று வாழக்கூடிய அந்த குறைசி மக்களாலேயே அது கேலி செய்யப்பட்டு விடப்பட்டது. ஆனால் ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட சேலஞ்சு விடப்படலை. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹதீஸுகள் விஷயத்தில் பொய்யர்கள் என்ன செய்தாங்க? பல ஹதீஸுகளை இட்டு கட்டினாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன செய்தான்? அதையும் பாதுகாத்துருக்கலாம். விளங்குதுங்களா? அப்புறம் முதல்ல ஒன்று என்ன பார்த்தோம், குர்ஆனும் வஹி, ஹதீஸுகளும் ரசூல்லாவிற்கு வகியாக தரப்பட்டதுன்னு பார்த்தோம். அப்ப அந்த ரெண்டு வகிக்குள்ள வித்தியாசத்தையும் நாம பார்த்தோம். என்ன வித்தியாசங்கள், எப்படி நம்ம அதை பிரிக்கலாம், எத்தனை வகையா பிரிக்கலாம்? அல்லாஹ்வுடைய வார்த்தை அப்படியே இருக்கிறது, அது எந்த மாற்றமும் இல்லை, அல்லாஹ்வினால் தரப்பட்ட வார்த்தை. ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் சஹாபாக்களுடைய வார்த்தையும் இருக்கு, தாபீன்களுடைய வார்த்தையும் இருக்குது, இமாம்கள் ஹதீஸுகளை தொகுத்த இமாம்களுடைய வார்த்தையும் இருக்குது. இது முதல் வித்தியாசம். இரண்டாவது வித்தியாசம் என்ன, குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நீங்க அதை ஓதுனாலே ஒரு வார்த்தைக்கு 10 நன்மை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு, ஹதீஸுகளுக்கு இப்படி நன்மை நிர்ணயம் செய்யப்படல. மூன்றாவது வித்தியாசம் என்ன, குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அதற்கு சவால் விடப்பட்டது, ஹதீஸுகளுக்கு அவ்வாறு சவால்
விடப்படலை. இதுதான் என்ன இரண்டு வகைகளுக்கும் உள்ள வித்தியாசம்.